தோழர் தொழிலுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மண் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த மண்ணினுடைய தன்மை எப்படி இருக்குது, அந்த மண்ணில் என்னென்ன பயிர்கள் எல்லாம் விளையணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வித்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மண் பார்த்திங்கன்னா செம்மண். ஓகேங்களா, நல்லா ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் செம்மண். ஸோ அடுத்தபடியாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கரிசல் மண். நல்லா பாருங்கள், இது நல்லா பிளாக்காக இருக்கும். ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து வித்தியாசம் பார்த்தாலே தெரியும், கலர்லேயே காமிச்சு கொடுக்கும். நல்லா பிளாக்காக இருக்கும் கரிசல் மண். செம்மண் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக ரெட்டாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற மண் வந்து வண்டல் மண். இதை நீங்கள் வந்து ஆற்று ஓரத்துலையும் ஏரிகள் ஓரத்துலையும் வந்து பார்க்கலாம், நல்லா பவுட்ரு மாதிரி இருக்கும். இதை வந்து வண்டல் மண். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து சரளை மண். சரளை மண் வந்து நம்ம ஏரியா பக்கத்தில் நீங்கள் நிறையா பார்க்கலாம், கல்லுக்கல்லாக கிடைக்கும். இதை வந்து சரளை மண். இந்த நான்கு மண்ணை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். மண் இல்லையில் மனித சமுதாயமே இல்லை அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் மண் என்பது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கும் நாம் தூக்கி எறிந்த பொருள்களை வந்து சிதைத்து அதை வந்து நமக்கு இடையூறு இல்லாமல் அதை வந்து ஆக்கிறது வந்து மண் தான். ஓகேங்களா, அதான் வந்து திருவள்ளுவரே சொல்லுவார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின். இப்போ எப்படி வந்து நிலம் வந்து தன்னை தோன்றவனையும் தன்னை மிதித்தவனையும் எப்படி நிலம் வந்து பொறுத்துக்குதோ, அதே போல் வந்து மனிதர்களும் தன்னை வந்து தனக்கு தீங்கு செஞ்சவங்களையும் தன்னை பற்றி இகழ்ந்து பேசுகிறவங்களையும் பொறுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த நிலம் மண் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகே சரி, இப்போ இந்த மண் அப்படின்னு சொல்லிட்டோம். மண் அப்படின்றத நம்ம பார்க்க போகும்போது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மண்ணில் வந்து நிறைய டைப் இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு வகையான மண்களாக பிரிச்சிருக்காங்க. சரி, பிரிச்சிருக்காங்க, யார் பிரிப்பான் அந்த வேலையெல்லாம், எட்டு வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1953 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் வந்து உருவாக்குறாங்க. அந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தான் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வண்டல் மண், இன்னொன்று கரிசல் மண், மூணாவது செம்மண், நாலாவது சரளை மண், ஐந்தாவது வந்து காடு மற்றும் மலையில் காணப்படும் மண், ஆறாவது வந்து வறண்ட பாலைவன மண், ஏழாவது உப்பு மண் அல்லது கார மண் எப்படின்னு சொல்லிக்கலாம், ஃபைனலாக எட்டாவது களிமண். இந்த எட்டு வகையை வந்து மண்ணை வந்து பிரிச்சிருக்காங்க. நாம் இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக நாலு வகையான மண்களை வந்து தெளிவாக படித்து வச்சுக்க போகிறோம். ஒன்று வண்டல் மண், ரெண்டு கரிசல் மண், மூணு செம்மண், நாலு சரளை மண். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக வண்டல் மண் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வண்டல் மண் வந்து எங்கே உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆறுகள் ஓரமாகவும் சிற்றோடைகள் ஓரமாகவும் ஏரிகள் ஓரமாகவும் இந்த வண்டல் மண் படிவங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து காணப்படும். இப்போ இந்த ஆறு ஏரிகள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தண்ணியை வந்து அடித்து கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது இந்த சைடில் இருக்கிற அந்த சிற்றோடைகளில் இருக்கிற மண் எல்லாத்தையும் அரித்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய மண்களை வந்து அப்படியே அரிச்சிக்கிட்டே கொண்டுக்கிட்டே வரும். அப்படி தண்ணியோட வேகம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த நிறைய மண்களை வந்து அடித்து கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணியோட வேகம் எந்த இடத்துல குறையுதோ அந்த இடத்துல வந்து அந்த மண்ணை அப்படியே கொட்டிட்டு போயிடும். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது ஆறுகளும் சிற்றோடைகள் ஏரிகள் அதனுடைய வேகம் குறைவான இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா இந்த வண்டல் மண் வந்து அதிகமாக வந்து காணப்படும். சரிங்களா, ஓகே சரி, இந்த வண்டல் மண் வந்து பார்த்துட்டோம். இந்த வண்டல் மண் வந்து எங்கே காணப்படுது, குறிப்பாக நம்ம சொல்லிட்டு எங்கே காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆறுகள் ஏரிகள் இந்த மாதிரி ஏரியாக்களில். அப்போ எங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஆறுகள் ஏரிகள் அதிகமாக இந்தியாவில் இருக்கோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கோ அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கங்கை சமவெளியாக இருக்கட்டும், பிரம்மபுத்திரா சமவெளியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் உள்ள டெல்டா ரீஜியன்லேயும் இந்த வண்டல் மண் வந்து அதிகம் வந்து காணப்படும். சரி, இப்போ இந்த வண்டல் மண் வந்து அதில் என்னென்ன பயிர் வந்து நல்லா விளையும், இப்போ நம்ம டெல்டாவில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டோம், அப்போ டெல்டாவில் என்ன பயிர் வந்து அதிகமாக வந்து விளைவிக்கிறாங்க, கரெக்ட் நெல். நெல்ன்றது இந்த டெல்டா ரீஜியன்லாம் அதிகமாக வந்து விளைவிக்கிறாங்களா, அதனால தான் நெற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர்னு பார்த்தோமா. ஓகே சரி, அது போக கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் இது எல்லாமே வந்து
இந்த வண்டல் மண்ணில் வந்து நல்லா விளையக்கூடிய பயிர்களை வந்து இருக்குது. ஒன்று நெல், நம்ம பார்க்குறோம் கோதுமை வந்து பெரும்பாலும் வந்து கங்கை பிரம்மபுத்திர அச்சமவெளியில் வந்து பயிரிடுறாங்க. நாம் வந்து அதை பயிரிடுறதில்ல தமிழ்நாட்டில். கரும்பு வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து பயிரிடுறோம். அடுத்து எண்ணெய் வித்துக்கள், இது எல்லாமே வந்து வண்டல் மண்ணில் வந்து நல்லா பயிரிடக்கூடிய பயிர்கள். ஓகே, அடுத்தபடியாக பார்க்க போகிற மண் வந்து கரிசல் மண். கரிசல் மண் வந்து தக்காண பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. பசால்ட்டு பாறைகள்லேருந்து தான் இந்த கரிசல் மண் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னப்பா தக்காண பீடபூமி அல்லது தக்காண பகுதி? தக்காணம் அப்படின்றது நம்முடைய இந்தியாவினுடைய மையம், மத்திய பிரதேசத்தில் இருந்து நீங்கள் தெற்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளது எல்லாமே வந்து தக்காண பகுதிகள், டெக்கான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ தக்காண பீடபூமி, இப்போ பீடபூமின்ற வார்த்தை இங்கே ஃபுல்லாக வந்து நம்ம உள்ளே வரும்போது பீடபூமின்னு பார்க்கும்போது கொஞ்சம் உயர்வான இடங்கள், உயர்வான நிலங்கள், மேடான பகுதி உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மலைகள் பார்க்குறோம், மவுண்டன்ஸ் பார்க்குறோம், மலைகளுக்கு அடிவாரத்தில் உள்ளது சமவெளிகள்னு பார்க்குறோம். சமவெளிகளை தாண்டி இந்த மாதிரி உயர்ந்த நிலங்கள், கொஞ்சம் மேடான பகுதிகள் இருந்தால் அதை பீடபூமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த தக்காணத்தில் பார்த்தோம்னா நம்ம நார்த்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உயர்வாக இருக்குது, அதனால் டெக்கான் பிளேட்டியூ, தக்காண பீடபூமி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உயர்ந்த நிலங்கள்னு சொல்லிட்டோம், உலகளவில் மிக உயர்ந்த நிலங்களாக யார் இருக்கா? திபெத்தியன் பிளேட்டியூ, திபெத்திய பீடபூமி தான் வந்து மிக உயர்ந்த பீடபூமியாக இருக்குது. இந்த க்வெஸ்சன் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சபாடிநாட் கோர்ட் எக்ஸாம் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் தக்காண பீடபூமி போட்டிருந்தாங்க, திபெத்தியன் பிளேட்டியூ தான் வந்து சரியான உடைய. ஓகேங்களா, சரி. உலகின் கூரை என அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. பாமீர் முடிச்சு, பாமீர் முடிச்சு தான் வந்து உலகின் கூரை. ஓகேங்களா, அப்போ அந்த திபெத்தியன், அதாவது இமயமலை, திபெத்திய அதாவது இமயமலை வந்து மூணாக பிரிப்பாங்க, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் சொல்லிட்டு மூணாக பிரிப்பாங்க. அதில் அந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா திபெத்தியன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த திபெத்தியன், திபெத்து பக்கத்துலேயும் இமயமலை, காஷ்மீர், இமயமலை பார்த்திங்கன்னா திபெத்து, இது மூணு வந்து கம்பைண்டாக வந்து இருக்கும், அதனால் திபெத்தின் இமயமலைன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஹைட்டான ஒரு உயர்ந்த பீடபூமியாக வந்து இருக்குது, ஒரு உயர்ந்த பகுதியாக இருக்குது, சாரி பீடபூமின்னு சொல்லிட்டேன், ஒரு உயர்ந்த பகுதியாக இருக்குது. அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. பாமீர் முடிச்சு, ஓகே. இப்போ நம்ம எங்கே விட்டோம்? ஓகே, கரிசல் மண் விட்டோம். அப்போ தக்காண பகுதியில் வந்து அதிகமாக காணப்படுது. பசால்ட்டு பாறைகள்லேருந்து தான் இது வந்து வருது. பசால்ட் இருந்து ஒரு வகையான பாறை, அதுலேருந்து தான் வந்து இந்த கரிசல் மண் வந்து மோஸ்ட்லி வந்து உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உலகளவில் எவ்வளோ நாடுகள் இருக்குது இந்த பசால்ட்டு பாறையிலேருந்து உருவாச்சா அப்படின்னா? ஆமாம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல மில்லியன் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. சரிங்களா, எரிமலை வெடிப்புகள்னால அதிகமாக வந்து இந்த மாதிரி கரிசல் மண் வந்து அதிகமாக தோன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே எரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்படியே கருகி போன மாதிரி இருக்கும், கருப்பாக ஒரு கலரை பார்த்தோம்னா இருக்கும். இப்போ பசால்ட்டு பாறையிலேருந்து உருவானதை வந்து இந்த கரிசல் மண். சரி, இதனுடைய குணாதிசயம் என்ன? இதனுடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஈரப்பதத்தை அதிகமாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை வந்து யாருக்கு இருக்குன்னா இந்த கரிசல் மண்ணுக்கு தான் இருக்குது. மற்ற மண்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கரிசல் மண்ணுக்கு வந்து ஈரப்பதத்தை அதிகமாக ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது. சரிங்களா, ஓகே. இப்போ இது எந்தெந்த பகுதியிலெல்லாம் காணப்படுது? தக்காணம் அப்படின்னு சொல்லிட்டோம், தக்காண பகுதினாலே நீங்கள் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், பாண்டிச்சேரி முதற்கொண்டு நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த மண்ணை வந்து பார்க்கலாம். இதில் என்னென்னலாம் பயிர்கள் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பருத்தி, பருத்தி தான் வந்து முக்கிய விளைச்சல். கரிசல் மண்ணை பொறுத்தளவு பருத்தி, வண்டல் மண்ணை பொறுத்தளவு நெல், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டின் முக்கிய பயிர் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து பருத்தி தான் போடணும். அந்தளவுக்கு வந்து பருத்தி அதிகமாக வந்து விளையப்படுது தமிழ்நாட்டில். ஓகே, வேறு என்னெல்லாம் விளையுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். திணை வகைகள், புகையிலை மற்றும் கரும்பு, புகையிலை மற்றும் கரும்புக்கு வந்து இது வந்து நல்ல விளைச்சல் வந்து கொடுக்குது. அடுத்து பார்க்க போகிற மண் வந்து செம்மண். செம்மண் ஆனது பழமையான படிக பாறைகளான கிரானைட்,
நைஸ் போன்ற பாறைகள் வந்து சிதைவடையினால வந்து இந்த செம்மனானது உருவாகும்னு சொல்றாங்க. இந்த செம்மனுடைய வேதியியல் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இரும்பு மெக்னீசியம் சத்து வந்து இந்த மண்ணில் வந்து அதிகமாக வந்து காணப்படுது. அட் தி சேம் டைம் வந்து நைட்ரஜன் சத்து ரொம்ப கம்மியாக காணப்படுது. சுண்ணாம்பு சத்து, நைட்ரஜன் சத்து, கால்சியம்லாம் கொஞ்சம் கம்மியாக இந்த மண்ணில் வந்து காணப்படுது. ஸோ அதனால் வந்து சுத்தமாக சத்தே இல்லாத மண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. கம்பேர் டு கரிசல் மண் அதை காட்டிலும் நைட்ரஜன் சத்து வந்து கம்மியாக இருக்குது. சரி, கம்மியாக வந்துட்டு போது நைட்ரஜன் தானே, அப்படி கிடையாதுங்க. நைட்ரஜன் தான் வந்து ஒரு தாவரம் வளர்வதற்கு மிக இன்றியமையாத ஒரு சத்து. அப்போ இந்த நைட்ரஜன் சத்தை நம்ம எப்படியெல்லாம் வந்து அந்த மண்ணுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, யூரியா போன்ற உரங்களை பயன்படுத்துகிறாங்க, இல்லை நம்ம இயற்கை சாணங்களை வந்து பயன்படுத்தலாம், அது ரொம்ப மிகச்சிறந்ததான் வந்து. அப்படி நம்ம ஒரு ஃபெர்டிலைசர், ஒரு உரங்கள் மூலமாக அந்த மண்ணினுடைய ஹைட்ரஜன் சத்தை வந்து அதிகப்படுத்தலாம். இந்த செம்மண் வந்து எங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி இந்த சதர்ன் ரீஜியனில், இந்தியாவில் சதர்ன் ரீஜியனில் தக்காண பகுதியில் வந்து அதிகமாக வந்து காணப்படுது. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த பகுதியில் எல்லாமே செம்மண்ணானது அதிக அளவில் வந்து காணப்படுது. ஓகே, இந்த செம்மண்ணில் என்னென்ன முக்கிய பயிர்களாக இருக்குது? நெல், பருத்தி, கரும்பு, பருப்பு வகைகள், கோதுமை எல்லாமே வந்து முக்கிய பயிர் வகைகளாக இருக்கிறது. நாம் கடைசியாக பார்க்க போகிற மண் வந்து சரளை மண். சரளை மண்ணை பொறுத்தளவு வெப்பமும் குளிரும் மாறி மாறி எந்த இடத்துல வந்து நிலவிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துல இந்த சரளை மண் வந்து பார்க்கலாம். சரி, அப்படி எங்கே பார்க்கலாம்? நீங்கள் மலை பிரதேசங்களில் இந்த வகையான மண்ணை வந்து அதிகமாக பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் இந்த சரளை மண் வந்து அதிகமாக காணலாம். மலைப்பொழிவு அதிகமாக இருக்கும், காடுகளில் வெப்பமும் அதிகமாக இருக்கும். எந்தெந்த ஏரியாவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அஸ்ஸாம், கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாத்துலேயும் இந்த மண் இருக்குது. அந்த மலையினுடைய அடிவாரத்துலேயும் இந்த மண் வந்து அதிகமாக வந்து இருக்குது. இதில் என்னெல்லாம் பயிரிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காஃபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்கு, இந்த தேயிலை தோட்டங்கள், இது எல்லாமே சரிங்களா. இந்த மாதிரி வந்து காஃபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரிலாம் பயிரிடலாம் சரளை மண்ணில். ஆனால் ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ளாது, சீக்கிரமாக வந்து உறிஞ்சிக்கும், எபாவரேஷன் ஆகிடும், ஏன்னா ஆவியாகி போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ளும் தன்மை வந்து ரொம்ப வந்து குறைவாக தான் இருக்குது. இப்போ வந்து நான்கு வகையான மண்ணு பார்த்தோம். இதில் இந்தியாவில் எந்த வகையான மண் வந்து அதிகமாக காணப்படுது, தமிழ்நாட்டில் எந்த வகையான மண் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் உள்ள முக்கியமான குவஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஓவர். இப்போ இந்திய லெவலில் அதிகமாக காணக்கூடிய மண் வகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கரிசல் மண் தாங்க இந்திய லெவலில் வந்து அதிகமாக வந்து காணப்படுது. அப்போது எவ்வளோ சதவீதம் வந்து இருக்கும் நூற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 29% வந்து கரிசல் மண் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அதாவது அனைத்து மண்ணுமே வந்து கொஞ்சம் இந்தியாவிலேருந்து இருக்குது, அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து இந்த கரிசல் மண் தான். அடுத்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா செம்மண், அது 28% வந்து செம்மண் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஒரே ஒரு சதவீதம் வந்து கூடுதலாக வாங்கி கரிசல் மண் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் பரவலாக காணப்படும் மண் கரிசல் மண். சரி, அப்போ தமிழ்நாட்டில் காணப்படும் முக்கியமான மண் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் செம்மண் தான் வந்து அதிகமாக காணக்கூடிய ஒரு மண் வகை. 62% வந்து செம்மண் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து காணப்படுது. ஓகேங்களா, 8 வகையான மண்ணில் 4 வகையான மண் பார்த்துட்டோம், மீதி 4 வகையான மண் வந்து சும்மா நீ வந்து காதலை மட்டும் கேட்டுக்கோங்க, அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் கிடையாது. இப்போ காடு மற்றும் மலை மண், காட்டில் மலை சார்ந்த மண் எல்லாமே வந்து இருக்கும். அதில் மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னா, காஃபி, தேயிலை இது போன்ற தான் பயிரிடுவாங்க. நீங்கள் நீலகிரி போயிட்டீங்கன்னாலும் சரி, இல்லை மலை பிரதேசங்கள் போனீங்கன்னா, ஊட்டி, கொடைக்கானல் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், தேயிலை வந்து அதிகமாக வந்து பயிரிடுவாங்க. அப்போ மலை மற்றும் காடு சார்ந்த மண் வந்து அதுக்கு வந்து நல்ல தகுதி வாய்ந்த மண்ணாக வந்து உள்ளது. எந்தெந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா, மலை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ஒட்டி நீங்கள் வந்து அந்த பகுதியில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்தபடி நம்ம பார்க்க போகிற மண் வகை வந்து வறண்ட பாலைவன மண். இது எந்தெந்த இடத்துலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வறண்ட காலநிலை, மலைப்பொழிவு ரொம்ப கம்மியாகவும் வெப்பம் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த வகையான மண் வந்து பார்க்கலாம். அப்படியே மழை பெஞ்சாலும் பெய்கிற மழை எல்லாமே வந்து ஆவியாகி போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அப்பவும் வறண்ட காலநிலை தான் வந்து நிலவும். இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த வறண்ட பாலைவன மண்ணை பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? இந்தியாவில் ராஜஸ்தான், தார் டெசர்ட்டில் வந்து பார்க்கலாம். அடுத்தபடியாக உப்பு மற்றும் காரமண். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராப்பரான ஒரு வடிகால் அமைப்பு இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யும், அது சீக்கிரமாக வந்து ஆவியாகிட்டு போயிடும். இப்போ ப்ராப்பரான ஒரு நீர் பிடிப்பு இடங்கள்,
ஒரு நீர்பிடிப்பிடமே இல்லாமல் பெய்கிற மழை அப்போவே வந்து ஆவியாகி போயிடுச்சு அப்படின்னாக்க அங்கே என்ன இருக்கும், அதிகமாக வந்து எவாபரேஷன் ஆக ஆக அங்கே வந்து உப்பு வந்து படிமங்கள் அதிகமாகிடும். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் சுடுதண்ணி காய வைக்கும்போது உங்கள் சட்டியில் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணீரில் உள்ள உப்பு எல்லாமே அந்த சட்டியை சுற்றி அந்த உள் சைடு அந்த சட்டிக்கு உள்ளே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்போ அதுபோல் ஒரு ப்ராப்பரான ஒரு வடிகால் அமைப்பும் ஒரு நீர்த்தேக்க பிடிப்பும் இல்லாத இடங்களில் இந்த உப்பு மற்றும் கார மண்ணை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ இது ஒரு அமிலத்தன்மை வாய்ந்தது காரத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லிடலாம். பிஹெச் மதிப்பு 7 கீழே வந்துச்சுன்னா அது அமிலமாகவும் பிஹெச்க்கு மேலே போயிடுச்சுன்னா அது காரமாகவும் வந்து சொல்லுவாங்க. இந்த பிஹெச் ஸ்கேலை கண்டுபிடிச்சது வந்து சாரன்சன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி தான் வந்து இந்த பிஹெச் மதிப்பு வந்து ஸ்கேலை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, கடைசியாக பார்க்க போகிறது வந்து களிமண். களிமண் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஓகேங்களா, குளங்களில் வந்து அதிகமாக இருக்கும், இந்த ஏரி போன்ற இடங்கள் வந்து அதிகமாக இருக்கும், சதுப்பு நிலங்களில் களிமண் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நெல் மற்றும் சணல் பயிரிடுறதுக்கு வந்து உகந்த மண் களிமண் வந்து. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம மண் வகைகள் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏதேனும் சந்தேகங்கள் தான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.